வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆத்மநேயர்களுக்கு ஜவ்வாதமலை சேரனை அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடத்த பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் முறையாக பார்க்குறவங்க இந்த வீடியோ இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. ஜவ்வாதமலையில் பீமன் நீர் வச்சுட்டாங்க இந்த இடம். இதான் என்ட்ரன்ஸ், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற இடம் தான் என்ட்ரன்ஸு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஜவ்வாதமலையில் அந்த ஃபால்ஸில் தண்ணி வருதா, சம்மர் சீசனில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவ்வாதமலையில் இருக்கின்ற அந்த பீமன் ஃபால்ஸில் வந்து தண்ணி வரல. அதுதான் வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக போச்சு. ஏன்னா ஜவ்வாதமலையில் மழை பெஞ்சு ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. அதனால் வந்து தண்ணியே கிடைக்கல, தண்ணியே வரல. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவ்வாதமலையில் அதுவும் குறிப்பாக பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணி வந்தால் மட்டும்தான் குதூகலம் கிடையாதுங்க, தண்ணி இல்லைனாலும் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. என்ன சொல்கிறீங்க, தண்ணி இல்லாமல் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்னு டவுட் தானே உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப த்ரில்லிங்கான இடம். நானே இந்த இடத்தெல்லாம் வந்து போய் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் நான் முதல் முறையாக நான் போய் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் வனத்துறை வந்து இந்த பகுதி மொத்தத்தையும் நல்ல அற்புதமாக வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இந்த சின்ன நீர்வீழ்ச்சி. நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து சின்ன நீர்வீழ்ச்சி. இந்த பைப்லாம் வந்து வச்சு ஒரு அருமையாக பீம்லாம் போட்டு நல்லா சேஃபாக வந்து பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து வழுக்காத மாதிரி, அடிச்சுட்டு போகாத மாதிரி. ஸோ இந்த பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து மக்கள் வந்து இந்த தண்ணியை கடந்து போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நல்லா பெரிய பாலம் மாதிரி, ஒரு மரத்துலேயே செஞ்ச மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அழகு தான் நீங்கள் வந்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியே சுத்தமாக இல்லை, ஆனாலும் ரொம்ப அழகாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். என்னுடைய மகள் எல்லாருமே பார்க்க போனோம் இங்கே இருக்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீமன் தவம் செய்த இடம் என்று சொல்கிறாங்க எல்லாரும். நிறைய பேர் வந்து இதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் தண்ணி வரும்போது வந்து வந்துருப்பீங்க. இந்த இடம்லாம் வரவே முடியாது. இங்கே லோக்கல் இருக்கிற நாங்கள் மட்டும் வந்து மேல் பக்கமாக போவோம். தண்ணி கம்மியாக வரும்போது அடிக்கடி இந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணுவோம், உட்காருவோம். ஸோ இது வந்து 100% பீமன் வந்து இங்கே தவம் பண்ணாரா அப்படின்லாம் கேட்காதீங்க, தெரியாது. எந்த அறிவியல் பூர்வமான உண்மைகளும் வந்து கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. பீமன் நீர்வீழ்ச்சி அப்படின்னு தெரியும், அந்த இடத்துல தவம் பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தண்ணி வரக்கூடிய இடம், கால் வைக்க முடியாது. ஆனால் நம்ம அந்த இடத்துல தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப அற்புதமான காட்சிகள்லாம் வந்து பார்த்துருக்கு. இந்த வேறு இந்த மரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு த்ரில்லிங்கான படத்தில் வர மாதிரி ஒரு சூழல், பெரிய பெரிய பாறைகள், பயங்கரமான பள்ளத்தாக்கு, இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் அதுதான் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம வந்து அந்த மெயின் ஃபால்ஸில் இருக்கிறோம், வந்து கீழே வந்துட்டோம். நீங்கள் மெயின் ஃபால்ஸ் நான் வந்து காமிக்கல, அது மெயின் ஃபால்ஸ் வந்து காமிக்கல. வந்து கீழே போகிற இடம், தண்ணி வந்து கீழே போகிற இடம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி இல்லாத போதே எப்படி இருக்குது, தண்ணி இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி மேலேருந்து வந்து கீழே குதித்து இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். நிறைய பேர் தண்ணி குறைவாக வரும்போது இந்த இடத்துல குளிக்கிறது உண்டு. ஆனால் மேக்ஸிமம் இப்போ ஒரு 2-3 வருஷமாக இந்த இடத்துல குளிக்கிறதுக்கெலாம் தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து டெத்து நடக்குது, வந்து இறப்புலாம் நடந்தது. இப்போ ஒரு 6-7 வருஷமாக வந்து நடக்கலாம். அந்தளவுக்கு வனத்துறை வந்து ரொம்ப அருமையாக வந்து இப்போ கண்காணித்து விட்டு வராங்க. யாரும் வரம்பு மீறிலாம் வந்து விடுறது இல்லை. இந்த வழியாக தான் இப்போ நீங்கள் பார்க்குற வழியாக தான் தண்ணி வரக்கூடிய இடம். ஸோ ஒரு அற்புதமாக பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி விழுற இடம். அந்த இப்போ நம்ம மெயினான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். மேலே ஏறி அந்த தண்ணி வனத்துறை வந்து இப்போ ரொம்ப கான்சியஸாக வந்து இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து இந்த காலேஜ் பசங்க ப்ளஸ் வந்து வெளியில் இருந்து வராங்க, ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நிறைய பேர் வந்து அந்த இந்த இடத்துல இந்த நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல குளிச்சுட்டு சூழலில் போய் மாட்டிக்கிட்டு இறந்துருந்தவங்களாம் நிறைய இந்த சோகங்கள்லாம் இருந்திருக்கு. கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இல்லை அந்த இறப்புலாம் வந்து நடக்கிறது. இந்த இடம் பாருங்கள், தண்ணி வந்து அப்படி கண்ணாடி மாதிரி இருந்திருக்கு. நாங்கள் வந்து தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி ஒரே 4 அடிக்கும் ஒரு பேட்ஸ்மேல் வரும் அப்படி இப்படிலாம் நினச்சோம். அப்படி பண்ணி சுத்தமாக அவ்வளோ பலன்னு கண்ணாடி மாதிரி இருந்தது. நீ தான் ஸோ இப்போ நம்ம அந்த தண்ணி விழ இல்லைங்களா, மீன் ஃபால்ஸ் அந்த இடத்துக்கு போய் மேலே பார்த்தீங்கன்னா, இவங்களாம் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய மகள், இவங்களாம் வந்து எல்லோரும் போனோம். சரி, தண்ணி இல்லைனாலும்
எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. தண்ணி இல்லைனாலும் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பாறையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த இடத்துலாம் நம்ம வந்து வரவே முடியாது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே ஆர்ப்பரிக்கும் தண்ணி விழுந்து. ஸோ இப்போ வந்து நல்லா படிக்கட்டெலாம் கட்டியிருக்காங்க. ஆ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோபால் வந்து இந்த இடத்த கையாட்டிருக்காரு பார்த்திங்களா. இந்த இடம் தான் மெயின் தண்ணி விழற இடம். மேலேருந்து தண்ணி அருவி கொட்டுகின்ற இடம். அந்த இதெல்லாம் சுவடுகள்லாம் தெரியுது பார்த்திங்களா, அந்த தண்ணி விழுந்த இடம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி உயரம் இருக்குன்னு நினைக்கிறேன். குற்றாலம் அளவுக்கு இருக்கும், குற்றாலம் அளவுக்கு இருக்கும் தண்ணி விழற இடம். என்னன்னா குற்றாலத்தில் தண்ணி நிறைய வந்து விழும், அங்கே இங்கே கொஞ்சம் குறையும். அது நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல வசதி. இங்கே கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் குளிக்கிறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், கஷ்டமான சூழ்நிலை. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றதுனால இங்கே அலோவ் பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க வனத்துறை. ஸோ இங்கெல்லாம் நம்ம இவர் கூலாக உட்காந்துட்ருக்காரு. ஆனால் இங்கெல்லாம் வந்து வரவே முடியாது நம்மளால். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி அவ்வளோ இதுதான் டாப்பில் தான் தண்ணி விழும். அது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணார் என் கீழே. இவர் தான் வந்து இந்த பீமன் நீர்வீழ்ச்சி பிரியர். இவர் வந்தார்னாவே நாங்கள் காலையில் காட்டி 6 மணிக்கெலாம் குளிக்க போயிடுவோம் கோபாலகிருஷ்ணன். ஸோ இது இதுதாங்க அந்த தண்ணி மேலேருந்து விழுந்து போகிற வழி. எப்படி இருக்கு பாருங்க, மிக பிரம்மாண்டமாக வந்து இருக்குது. ஸோ அந்த மெயின் அருவியிலிருந்து கீழே வந்துகிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம். சரி எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம், போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னுடைய மகன் குரு ஸ்ரீநாத் அவர்லாம் கூட நல்லா என்ஜாய் பண்ணார் அன்னைக்கு. ரொம்ப அற்புதமாக இது பாருங்கள், ஒகேனக்கல்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறனா, இந்த இடத்தெல்லாம் நாங்கள் வந்து பார்த்ததே இல்லை. நானே இங்கே வந்து கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஜவாதுமலையில் இருக்கேன். இந்த இடம்லாம் நான் பார்த்ததே இல்லை, வந்ததே இல்லை. அந்த பீமன் தவம் செஞ்சார் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் நான் வந்து வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு கீழே இது, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருந்தது. என்ன அப்படிங்கிறனா, இது பாருங்கள், இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க அந்த சின்ன சின்ன பசங்க மட்டும் வருவாங்க. இது பாருங்கள், இது மேலேருந்து எடுத்த வீடியோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம். இது பாருங்கள், இது மேலே உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா, இங்கேருந்து தண்ணி விழுந்தது. நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்தது மெயின் அருவி, அதுக்கு அடுத்தது கீழே இருக்கின்ற அருவிகள் இது பாருங்கள். அந்த தண்ணி விழுற இடம் இந்த இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி தேங்கி அதுக்கப்புறமா மறுபடியும் கீழே போயிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரின்ட்டு போயிட்டே இருந்தேன். எல்லாரும் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்குது. இது ரொம்ப டெப்த்தாக இருந்தது, ரொம்ப பள்ளமாக இருந்தது. ஸோ எல்லாரையும் நான் உட்கார வச்சுட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே வந்தேன். பாருங்கள், அந்த தண்ணி வந்து அழகாக தேங்கி நின்றுருக்கு. இங்கே ஒரு அருவி, இங்கே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஒரு பள்ளம், தண்ணி தேங்கி நிற்கிற இடம் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நீங்கள் அவசியம் வந்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இந்த இடத்தெல்லாம் அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருந்தேன். போக பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், என்ன இருக்குது, இன்னும் எப்படி இருக்குது, எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, அப்படியே போயிட போகிறீங்க, ஆலங்காயம் வரைக்கும் போயிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டேன். இவங்க எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அவ்வளோ தூரம் வந்தேன். பாருங்கள், இதெல்லாம் அந்த தண்ணி போகிற இடம் ஆறு. அப்படியே பார்த்து கொஞ்சம் போயிட்டே இருந்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஏதோ ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு தோணுச்சு. போக பார்த்தேன். ரொம்ப பெரிய நீர்மத்தி மரங்கள்லாம் இங்கே, பெரிய மரங்கள்லாம் இங்கே பார்த்தேன் நான். பார்க்காத பெரிய மரங்கள், மிக உயர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 70-80 அடி உயரம் மரம்லாம் இங்கே வந்து பார்த்தேன் நான். அவ்வளோ பெரிய மரம்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருக்குற வாய்ப்பே இல்லை. எந்த வீடியோவும் இது வரைக்கும் இந்த இடத்தெல்லாம் வந்து போடவே இல்லை. ஜவாதுமலையில் இருக்கின்ற பீமன் நீர்வீழ்ச்சி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஆனால் இந்த இடம்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே போடுறதில்லை. நான் தான் முதல் முறையாக போடுறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடம்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ போக ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் ரொம்ப அமைதி. இந்த சித்தர்கள்லாம் வந்து, யோகிகள், ஞானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வாழ்ந்தாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த மாதிரி எப்படிடா இங்கே வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னா, நானே இங்கே வந்து உட்காந்துடலாம் போல் இருந்தது தியானத்தில். அந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு அழகான
ஒரு எழில் வாய்ந்த பாருங்க ஒரு அற்புதமான ஒரு குளம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ அழகு அவ்வளோ டேஸ்ட்டு கண்ணாடி மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அற்புதமாக எனக்கு பார்க்கும்போது என்னுடைய முகம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரிஞ்சு. அந்த மரங்கள் மரத்தில் இருக்கிற அந்த குருவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சி கிச்சி சவுண்டு அமைதியாக மெல்லா வீசுகின்ற தென்றல் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த இடம் செம்ம என்ஜாய் பண்ணனாலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி அப்படியே கண்ணை மூடினோடனே அப்படியே அந்த தென்றல் வீசுகின்ற அந்த ஓசையெல்லாம் கேட்க முடிஞ்சுது. தண்ணி பாருங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது கண்ணாடி மாதிரி. அந்த பெரிய மரம் பாருங்களேன் மீன்லாம் இருந்தது சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்லாம் இருந்தது. இந்த மரம் பாருங்கள் நீர்மத்தி மரம் எவ்வளோ பெருசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்களேன். இது வந்து இந்த மரத்தினுடைய பேர் வந்து நீர்மத்தி மரம். எவ்வளோ உயரம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நான்லாம் பார்த்துட்டு மிரண்டே போயிட்டேன் அவ்வளோ பெருசு. ஓகே நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு அற்புதமான வீடியோவில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு மாதத்தில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி வர வீடியோவை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சிவாய நமன்.